ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குறவங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக போடுற மாதிரியான வீடியோ கிடையாது. ஸோ ரெசிபி, ரொட்டீன் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான வீடியோ. இந்த வீடியோ வந்து எதுக்காகனா, ஒரு டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற ஆஸ்பிரன்ஸ்க்காக நான் இந்த வீடியோ வந்து போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃப்ரெஷராக படித்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்னாலும் சரி, டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறீங்கன்னா வீட்டிலருந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு மேலேயே வந்து டைம் இருக்குது. ஏன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து ஜூனுக்கு மேலே தான் எக்ஸாம் பற்றின அனௌன்ஸ்மெண்ட்டே வரும். வந்து நிறையா பேர் வந்து போட்டிருக்காங்கல்ல யூடியூப்பில், அப்படி பார்த்தா வந்து நமக்கு 1 இயருக்கு மேலேயே வந்து டைம் இருக்குது. ஸோ வந்து இந்த வருஷம் ஒரு 3 மாதம் இருக்குது, அதுக்கு அடுத்த வருஷம் வந்து ஒரு 6-7 மாதம் இருக்குது. ஸோ அந்த 7 மாதங்கிறது வந்து நமக்கு கிடச்சிருக்க டைம்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபுல் டே உட்காந்து படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸே வந்து போதும். அவங்க ஃபுல் டே வேறு எந்த ஒர்க்குமே பண்ணாமல், எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லாமல் அவங்க கடகடன் படித்து அவங்க வந்து நம்மளுக்கு காம்படிட்டாக வந்துடுவாங்க. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. நம்ம வந்து ஒரு 3 மந்த்ஸ் எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னா, இன்றைக்கி டேட் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு 3 மாதம் கழிச்சு எக்ஸாம்னா, நம்மளால் அப்படிலாம் சட்டன் ஃபுல் டே உட்காந்து படிக்கிற அளவுக்கு நமக்கு வந்து டைம் இல்லை. நம்மளால் வந்து ஃபுல் டே உட்காந்து அந்த மாதிரிலாம் படிக்க முடியாது தான். ஏன்னா நமக்கு வந்து ஃபேமிலியை பார்த்துக்கணும், ஹவுஸ் ஒர்க்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதனால் நமக்கு வந்து கம்மியான டைம் தான் கிடைக்கும். ஸோ அந்த 3 மாதங்கிறது நமக்கு இந்த 7 மாத கணக்குக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் இப்போ இருந்தே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த நெக்ஸ்ட் இயருக்குள்ளே நீங்கள் படித்தே முடிச்சிடலாம். ஃபுல் சிலபஸே கவர் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு ரிவிஷனுமே ஒரு 2 டைம் நீங்கள் ரிவிஷனே பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து டேட்டு ரிலீஸ் பண்ணும்போது நமக்கு ரிவிஷன் தான் அகைன் நம்ம பண்ண போகிறோங்கிறப்ப நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நமக்கு தான் வந்து இது பெனிஃபிட்டு. அதனால் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த அவங்களோட வந்து நம்ம வந்து காம்படிட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபுல் டைம் படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸோட காம்படிட் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ இருந்தே படித்தா மட்டும்தான் நம்மளால் வந்து அவங்களோட போட்டி போட்டு நம்ம முன்னாடி போக முடியும். ஸோ நம்ம வந்து கடகட கடகடன் படிக்க வேண்டிய எந்த அவசியமுமே இல்லை. பொறுமையாக ஸ்லோவாக படித்தாலே போதும் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் டெய்லி வந்து ஒரு 5 ஹவர்ஸ் வந்து கண்டிப்பாக படித்தே ஆகணும். அதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்ம தமிழுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். ஒரு 2 ஹவர்ஸ் தமிழ் படிக்கணும், 2 ஹவர்ஸ் வந்து ஜிகே படிக்கணும், அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் வந்து மேக்ஸ் இல்லாட்டி சயின்ஸ். இப்போ இன்றைக்கி ஒரு நாள் மேக்ஸ் எடுக்கிறீங்கன்னா நாளைக்கு வந்து சயின்ஸ் எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி இன்றைக்கி வந்து ஒரு 1/2 ஹவர் மேக்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு 1/2 ஹவர் சயின்ஸ், அந்த மாதிரி கூட படிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து தமிழுக்கும் ஜிகேக்கும் தான், மெயினாக தமிழ் தான். அதுக்கப்புறம் மேக்ஸுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் ஜிகே அண்ட் சயின்ஸ். இப்போ வந்து நீங்கள் அந்த 5 ஹவர்ஸ் அப்படிங்கிறத தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். மார்னிங் ஒரு 2 ஹவர்ஸ், ஈவினிங் ஒரு 2 ஹவர்ஸ், நைட் ஒரு 1 ஹவர். அப்படி இல்லாட்டி மார்னிங் 1 ஹவர், ஈவினிங் வந்து ஒரு 2 ஹவர்ஸ், நைட் வந்து 2 ஹவர்ஸ். அப்படி இல்லைன்னா மார்னிங் வந்து டைம் இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு ஈவினிங் வந்து ஒரு 1 ஹவர், இல்லை ஒரு மிட் மார்னிங் போல் ஒரு 1 ஹவர், நைட்டு நீங்கள் படிப்பீங்க அப்படின்னா நைட்டு ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் கூட நீங்கள் படிக்கலாம் தூங்குறதுக்கு முன்னாடி. இல்லை மார்னிங் நீங்கள் மார்னிங் சீக்கிரம் எழுந்திருப்பீங்கன்னா மார்னிங் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ். இப்போ மார்னிங் வந்து உங்களுக்கு டைம் இருக்குது, ஒரு 2 ஹவர்ஸ் உங்களால் படிக்க முடியும்னா எழுந்திரிச்சதும், இல்லை நீங்கள் அதுக்காக எழுந்திரிச்சு படிக்கிறீங்கன்னா மார்னிங் ஒரு 2 ஹவர் படிக்கலாம். அதுக்கப்புறம் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்குது மத்தியானம் போல் அப்படின்னா அப்போது ஒரு 2 ஹவர்ஸ் படிக்கலாம். அப்புறம் நைட்டு ஒரு 1 ஹவர் உங்களால் படிக்க முடியும்னா அந்த ஒரு 1 ஹவர் படிக்கலாம். வந்து உங்களோட ஃப்ரீ டைமை பொறுத்து தான். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மார்னிங் வந்து நான் எழுந்திரிச்சதும் லேட்டாக தான் எழுந்திருப்பேன், எழுந்திரிச்சதும் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும், பையனை பார்த்துக்கிறது கரெக்டாக இருக்கும். மார்னிங்லாம் சாப்பிட்டுட்டு அவனை சாப்பிட வச்சுட்டு அவன் தூங்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஃப்ரீ தான். அந்த ஃப்ரீ டைம் ஃபுல்லுமே வந்து
எனக்கு படிக்க முடியும் அப்படின்னா நான் படிப்பேன், இல்லை வேறு ஒர்க் இருந்தால் பார்ப்பேன். ஸோ எனக்கு படிக்க டைம் வந்து எப்போல்லாம் கிடைக்குதோ நான் அப்போ புக் எடுத்து வச்சு நான் படிப்பேன். இப்படி தான் படிக்கணும், இந்த டைம் தான் படிக்கணும் நான் எனக்குமே ஃபிக்ஸ் பண்ணதே இல்லை. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த டைம்லலாம் படிக்க முடியுமோ அந்த டைம்லாம் நீங்கள் படிக்கலாம். மெயினாக வந்து நீங்கள் இந்த டைமில் இது படிக்கணும், இந்த டைமில் இது படிக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணுறதை விட இன்றைக்குள்ளே நான் வந்து இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ஷனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தமிழில் வந்து இன்றைக்கி 6th ஒரு இயர் கம்ப்ளீட் பண்ணிடணும், ஃபஸ்ட்டு டேர்ம் கம்ப்ளீட் பண்ணிடணும். அதே மாதிரி ஜிகேயில் வந்து ஒரு லெசன் கம்ப்ளீட் பண்ணிடணும். சப்போஸ் உங்களால் அந்த டைமுக்குள்ளே அதை கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா மறுநாள் வந்து அதை கண்டினியூ பண்ணுங்கள். மோஸ்ட்லி வந்து அந்த 2 hours நம்மளால் இது படிச்சிட முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். முடிக்கும்போது நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் முடிச்சிட்டோம் அப்படிங்கிறது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அந்த ஃபிக்ஸ் பண்ணுறதை வந்து உங்களால் எது முடியுமோ எவ்வளோ முடியுமோ அந்த முடிஞ்ச அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணிங்கனாலே போதும். இன்னொன்று என்னென்னா, அகாடமி அப்படிங்கிறப்போ அவங்க வந்து அவங்களோட ஸ்டைலில் போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி இந்த போர்ஷன் கவர் பண்ணுமா கவர் பண்ணிடணும். அதே மாதிரி டெஸ்ட் பேட்சாக இருந்தாலும் இந்த வீக்குக்குள்ளே இவ்வளோவும் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஒரு டம்ப்பாக ஒரு பெரிய சிலபஸை தூக்கி கொண்டு வந்து வைப்பாங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்மளால் அந்த 1 weekக்குள்ளே அதை படித்து முடிக்கவே முடியாது. சொல்லப்போனால் நம்மளால் ஒரு தமிழா தமிழ் மட்டும்தான் முடிக்க முடியும். ஜிகேயில் பாதி தான் நம்ம முடிச்சிருப்போம், மீதி பாதியை முடிக்கவே முடியாது. அதில் எங்கேருந்து சயின்ஸு மேக்ஸ்லாம் எடுத்து போகிறது, அதெல்லாம் கடகடகடன் டெஸ்ட் எழுதணுமேன்ட்டு ஒரு ரீட் பண்ணிட்டு போவோம். அப்படி படித்து நமக்கு ஏதாவது யூஸ் இருக்கா? ஒரு யூஸுமே இல்லை. நம்ம வந்து பொறுமையாக படித்தாலும் நம்ம மனசில் பதிஞ்சால் மட்டும்தான் அது நமக்கு எக்ஸாமில் வந்து கை கொடுக்கும். ஸோ அகாடமி ஸ்பீடுக்கோ டெஸ்ட் பேஸ் ஸ்பீடுக்கோ நம்மளால் கண்டிப்பாக வந்து முடியாது. ஃபுல் டைமாக படிக்கிறாங்களா அவங்களுக்குமே வந்து ஒரு 80% முடிச்சுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீதி 20% வந்து அவங்க நைட்டும் பகலும் படித்தா தான் அவங்களாலேயுமே அந்த டெஸ்ட் பேட்சோட சிலபஸை முடிக்க முடியும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து நான் மேரேஜ்க்கு முன்னாடியும் நான் டெஸ்ட் பேட்சில் வந்து சேர்ந்து எழுதியிருக்கேன். என்னால் அப்போ வந்து நான் ஃபுல் டே படிப்பேன். ஃபுல் டேனால் எனக்கு எந்த ஒர்க்குமே இருக்காது, சமைக்கிறது எதுவுமே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து படிக்கிறது மட்டும்தான் என்னோடய ஒர்க்காக இருக்கும். அப்படி படித்துமே என்னால் வந்து ஒரு வெள்ளிக்கிழமை, இப்போ சனிக்கிழமை டெஸ்ட்டுனா என்னால் வெள்ளிக்கிழமை 80% மட்டும்தான் முடிச்சிருக்க முடியும். தமிழ் ஜிகேயில் வந்து பாதி தான் முடிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒன் டேயில் ஞாயிற்றுக்கிழமை வந்து டெஸ்ட் எழுதணும். அந்த ஒன் டேயில் வந்து கடகடகடன் நைட்டும் பகலுமா உட்காந்து ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட் எழுதுவேன். ஸோ அதில் வந்து எனக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பட் ஆனால் உங்களால் அது மாதிரி சேர்ந்தீங்கன்னா இதுதான் சிலபஸ், இதுதான் லெசன்ஸ், இதை கம்ப்ளீட் பண்ணால் போதுங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும், உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். மற்றபடி வந்து உங்களால் அந்த டெஸ்ட்டு சிலபஸ்லாம் கவர் பண்ணலாம் சான்ஸ் இல்லை. மேபி சில பேரால் முடியும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னால் அந்த ஸ்பீடுக்கு போக முடியல. அதனால் வந்து இந்த டைம் நான் எந்த டெஸ்ட் பேட்ச்லேயுமே வந்து ஜாயின் பண்ணலை. ஸோ இந்த வீடியோ அவ்வளோ தாங்க. இதுக்கப்புறம் வந்து எந்த மாதிரி வந்து சிலபஸ் அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.